வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா, நெறிக்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நெறிக்கட்டி இருக்கிறதுனா அது என்னம்மா அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கமக்கட்டியில் கால் இடுக்கு தொட இடுக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி கட்டியாக இருக்கும், கட்டியாக அது சிறங்கு வந்து நடக்கவே முடியாது. அதுக்கு வந்து என்ன மருந்து போட்டாலும் சரியாகாது. ஏன்னா அது வந்து அந்த ஹீட்டில், இப்போ அந்த அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஹீட்னால் வர்றது அந்த கட்டி நெருக்கட்டி இருக்குது, நடக்க முடியலை, போக முடியலை அப்படின்னா இவ்வளோ பெருசு இருக்கும். அப்படியே அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ரத்தமாக இருக்கும். அப்புறம் அது சன்னமாக பழுத்து மஞ்சள் கலரில் துக்கணும்டா குறுவிச்சிக்கிட்டு இருக்கும். இதை வந்து சரி செய்யணும், இது வந்து ஒரு மூணு வேளை மருந்து போடுறதுல வந்து இதை வந்து சரியாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். வாங்க, இது தாங்க அந்த மூலிகை. இது என்ன மூலிகைன்னு பார்க்குறீங்களா, காணாவாழை. இதுக்கு பேர் வந்து காணாவாழை. இதுக்கு ஒரு சில இடத்துல வந்து கண்ணுக்குட்டி பில்லு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்குட்டி வந்து இது திங்கும், நல்லா வளவளான் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்ணுக்குட்டி இது வந்து திங்கும். இது பார்த்திங்கன்னா, இது வந்து நீல கலர் பூ பூக்கும். இப்போ தான் இதில் வந்து முட்டு வச்சு, இது பார்த்திங்களா முட்டு வைக்கும். இது மாதிரி தான் சின்னதாக இருக்கும். முட்டு வந்து நீல கலர், முட்டு வந்து வெள்ளை கலராக இருக்கும், பூ வந்து நீல கலராக இருக்கும். அது உள்ளே பார்த்திங்கன்னா துக்குணூண்டு விதையாக இருக்கும். அதாவது கீரை திண்டு விதை இருக்குது பார்த்திங்களா, அதை விட சின்னதாக இருக்கும் இதில் இதுக்குள்ளே இருக்கிற விதை. இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நெறிக்கட்டி இருக்கிறதுக்கு இந்த இலை மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, விரலி மஞ்சள், இது ரெண்டையும் வச்சு பட்டு போல் அரைக்கணும். அரைக்கே முடியாது, இது வளவளவளவளான்ருக்கும். அதனால் என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, இதை நல்ல பட்டு போல் வச்சு அரைக்கணும். அரைச்சி அந்த நெறிக்கட்டி இருக்குது பார்த்தியெல்லாம், அந்த புண்ணு அந்த கட்டி சரங்குன்னு சொல்கிறோமே, அதை வந்து சுத்தமாக வெந்நீர் வச்சு அப்படியே தொடச்சி விடணும். தொடச்சி விட்டு அந்த ஈரம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சி விடணும். தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் இந்த இது ரெண்டையும் வச்சு சேர்த்து விழுத அரைச்சி வச்சுக்கிற மத்தியெல்லாம், அது வந்து நைட்டு படுக்க போகும்போது அந்த கம்மக்கட்டியில் இருந்தாலும் சரி தான், அந்த கால் இடுக்கில் தொடை இடுக்கில் இருந்தாலும் சரி தான், அதை அப்படியே வச்சு மேலே அப்படியே வச்சு நல்லா காற்றோட்டமாக உள்ள இடத்துல நம்ம படுத்துக்கிட்டு அதை மேலே வச்சுக்கிட்டு படுக்கணும், படுத்துடணும். படுத்தோம்னா அது என்ன செய்யணும், காய காய கா கா காய அப்படி நல்லா காய காய அப்படி விறுவிறு விறுவிறுன்னு இழுத்துக்கிட்டு வரும். இழுத்துக்கிட்டு வந்து ரெண்டு வேளை வச்சா போதும், இல்லைனா மூணு வேளை வச்சா போதும். அப்படியே அந்த ஆணிசதையோடு பிடுங்கிக்கிட்டு உடச்சிங்க. உடச்சிக்கிட்டா அது உடனே சரியாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விரலி மஞ்சள் வச்சு அரைக்கிறோம்லையா, அந்த மூணு வேளையிலே அந்த நெறிக்கட்டி இருக்கிறது அந்த கட்டி சரங்கு வந்து உடனே சரியாகும். நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.